அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கீதா. நான் முகப்பேர் ஈஸ்ட் பகுதியிலேருந்து வரேன், சென்னையில். நான் ஒரு அக்கு ஹீலர். என்னோட மாஸ்டர் உமர் ஃபாரூக் அவர் மூலமாக தான் வந்து பகவத்கீதையை பற்றி எனக்கு தெரியும். ஒரு 2 வருஷமாக வந்துட்டு நான் வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கேன். அது கொஞ்சம் பிட்டு பிட்டாக இருக்கும்னு வைங்களேன், கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. அதே மாதிரி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் நிறைய சிக்கல் இருந்தது. சரி, கொஞ்சம் கிளாஸ் வந்து லைவாக அட்டன் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு, சரியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாள் இதை பற்றியே இதுக்குள்ளவே இருக்கும். அதே மாதிரி ஞானிகளோட பழகிறோம் இல்லைங்களா, அப்போது வந்து என்ன இருக்குது, இப்போது எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் ஞானி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க, என்ன வந்து நான் ஞானியாக உணர்கிறேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ண விருப்பப்படுறேன், இங்கே இருக்கிற ஞானிகளுக்கு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என்கிட்ட எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை நான் இன்னொருத்தருக்கு கொடுப்போமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் அது இன்னொருத்தருக்கும் போய் சேரணும்னு யோசித்தது, அதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டது, அவருக்காக சப்போர்ட் பண்ணவங்க, நான் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணுமா, இப்போ யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, பகவத்கீதை பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி இப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து சொல்யூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு நம்மளை சுற்றி வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லாததுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை. நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் நல்லவங்களாகவும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டா நமக்கு உண்மையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஞானம் அடைய வேண்டிய அவசியம் கூட கிடையாது, இப்படி ஒரு தேடலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா ஹீலர் பாஸ்கர் அவருக்கு அப்புறம் 4 பேர் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும். இப்போ நான் வந்து இவங்க எல்லாருக்கும் 3rd பர்சன் தான். அப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னா, அப்படி ஒரு ஆள் கடவுளுக்கு அப்புறம் பூமியில் மேபி அம்மா அப்பா கொஞ்சம் நாளைக்கு ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்க கொஞ்சம் பிட்டு பிட்டாக வேணால் நம்ம வாழ்க்கையில் அந்த பங்களிப்பு கொடுக்கலாம். ஆனால் 100% கடவுளுக்கு அப்புறம் முழு மனசோட நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் ஃபஸ்ட்டு பார்த்த மனுஷன் வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா தான். அவங்க பகவத் ஐயாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஈவன் அதுக்கப்புறம் தான் நான் அக்யூ ஹீலராக இந்த அக்யூபென்சரிஸ்ட் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன். அவங்க உமர் ஃபாரூக் ஐயா மூலமாக தான் எனக்கு பகவத் ஐயாவை தெரியும். அப்போது இந்த அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்துக்கும் போது நிச்சயமாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி கிடைக்கிது, எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நமக்குமே இன்னும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே ஈஸியாக விதைக்கப்படுது. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாமே நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களா இருக்கிறது வந்து அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அப்போது யாரோ ஒரு 3rd பர்சன் நம்ம மேலே வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் வந்து என்னென்னா எனக்கு அது கொஞ்சம் பழகிடுச்சு. ஏன்னா இப்போ என்னை சுற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, எதுக்கடா போகிறதான், எதுக்கடா இந்த வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிற அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படிலாம் இல்லை. இங்கே ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறவங்க இருக்காங்க, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறவங்க இருக்காங்க. அந்த விஷயத்தை நான் இங்கே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. Thank you.